வெல்கம் டு தாரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரிங்க்ஸ், ஆம்லா ஜூஸ் தான். தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நான் ஒரு மூணு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன பீஸ் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நெல்லிக்காவை இந்த மாதிரி பீஸ் பீஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி இதையும் போட்டுக்கலாம். தேங்காய் சில், தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலை அப்படின்னா கூட சேர்க்க வேண்டாம், தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல். தேங்காய் நான் ஏன் சேர்க்குறேன்னா, வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு சரி செய்யும், குளுமையாக இருக்கும், வயிற்றை வந்துட்டு குளுமையாக வச்சுக்கும். அதனால தான் நான் தேங்காய் சில் சேர்க்குறேன். இஞ்சி எதுக்குன்னா ஜீரண சக்தியை மேம்படுத்தும். இதை இப்போ நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு சுகர் வேணாலும் சுகர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஹனி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.